ஹாய் ஹலோ யூவர்ஸ். இன்னைக்கான டாபிக் அதாவது இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி டெம்பிளோட மைஸ்ட்ரி தான். ஓகேவா, மிஸ்ட்ரி. அதாவது இந்த வீடியோ யாருக்குன்னா, அதாவது மியூசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிற நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபருக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஏன்னா அவங்க தான் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. என்ன வீடியோவில் கமெண்ட் இருந்தாங்க, அமெரிக்கா அட்டாக் ஆன் தலிபான்ஸ் அந்த வீடியோட கமெண்டில் அவங்க கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா பத்மநாப சுவாமி டெம்பிள் மைஸ்ட்ரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஓகேவா, அதாவது என்னென்னாச்சுன்னா எனக்கு வந்து நிறைய டவுட் இருந்து. ஓகேவா, நான் இந்த கண்டென்ட் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் சில பல டவுட்ஸ் இருந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணணுன்ட்டு தான் நான் இவ்வளோ நாளாக இந்த கண்டென்ட்டை பேசலை. முன்னாடியே நான் உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டேன் மியூசிக்கல் வேர்ல்டு. ஓகேவா, நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கணும். சரி, அந்த டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் கண்டென்ட்டை பேசலை. சரி, இன்றைக்கி பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சொல்கிற எனக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேட்குற உங்களுக்கும் புரியும். சரி, இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா, அது எங்கே இருக்குன்னா, அதாவது எங்கே இருக்குன்னா கேரளா. ஓகேவா, கேரளாவில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா, திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த கோவில் வந்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸுங்க. பத்மநாதர் அப்படிங்கிற சுவாமிக்கு இன்னொரு பேருக்கு ஆனந்த பத்மநாதர். ஓகேவா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது நம்ம விஷ்ணு இருக்காங்கல்ல, பகவான் விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் தான் ஆனந்த பத்மநாதர். ஓகேவா, அவருக்கு தான் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த கோவில் இருக்குல்ல, அந்த கோவில் வந்து எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்ட்டு பெர்ஃபெக்டான குறிப்பு எதுவுமே இல்லை. ஓகேவா, ஆனால் பஞ்சபாண்டவர்கள் காலத்துலேருந்தே அந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இடங்கள்லையும் மற்றும் புராணங்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, அதாவது பஞ்சபாண்டவர் காலத்துலேருந்தே அந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பா, அந்த கோவில் வந்து ஒரு தீ விபத்தில் பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. அதாவது பழுது அடைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பால் அடைஞ்சிட்டு அதாவது டேமேஜ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுறாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில், அதாவது 16ஆவது நூற்றாண்டில் 16th century அந்த கோவிலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட்னா வேற ஒன்றும் இல்லை, மறுபடியும் அந்த கோவிலை வடிவமைக்கிறாங்க, கட்டுறாங்க. ஓகேவா, வேற லெவலில் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கோவிலில் பத்மநாபர், அதாவது ஆனந்த பத்மநாபர் சிலை இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 20 அடிக்கு கீழே ஒரு 6 ரூம், அதாவது 6 அறைகள் இருக்குது. ஓகேவா, அந்த 6 அறைகள் எதுக்குன்னா அந்த கோவிலில் அந்த சாமிக்கு சாத்துற அந்த சிலைக்கு சாத்துற ஆவரணங்கள். ஓகேவா, தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாமே அந்த அதில் தான் குவிச்சு வச்சுருக்காங்க. ஓகேவா, 6 ரூமே குவிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பா, அந்த 6 ரூமுக்கும் ஆல்ஃபாபெட்டில் நேம் வச்சுருக்காங்க. ஆல்ஃபாபெட்னா வேற ஒன்றும் இல்லை, ABCDEF. ஓகேவா, ABCDEF ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு இதை வச்சு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் இயும் எஃப்ம் டெய்லியும் திறந்திருக்குமா. ஓகேவா, அந்த இயும் எஃப்ங்கிற கதவு, அதாவது அந்த ரூம் வந்து டெய்லியும் திறந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது சாமி டெய்லியும் பூஜை பண்ணுவாங்கள்ல, அதுக்கு சாமிக்குள்ள ஆபரணங்கள், அதாவது தங்கத்தாலான வைரம் வைடூரியம் இந்த மாதிரி, அதாவது கிரீடங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும்களா, அதெல்லாம் அந்த ஈலையும் எஃப்லையும் இருக்குமா, அதாவது வழக்கமாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் சீலியும் டியும் என்ன இருக்கும்னா, சியும் டியும் வந்து அதாவது திருவிழா எப்போ நடக்குமோ அப்போ ஒத்தை தான் சியும் டியும் இந்த ரெண்டு கதவையும் திறப்பாங்களாம். ஏன்னா அதில் வந்து அதை விட விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லை, அப்போ நீங்கள் கேட்பீங்க, டே என்னடா சியும் டியும் சொல்லிட்டா இயும் எஃப்னு சொல்லிட்டேன், ஏபி என்னாச்சு நீங்கள் கேட்கலாம். ஏபி வந்து திறக்கப்படவில்லை. அதாவது கடந்த 800 வருடமாக ஏபிங்கிற கதவை யாருமே திறக்கலை. ஓகேவா, அப்படி திறந்ததுக்கான சான்றும் இல்லை, இன்று வரையும் திறக்கப்படவில்லை. ஓகேவா, அப்புறம் என்னன்னா இந்த கோவிலை வந்து யார் பராமரிச்சுட்டு வராங்கன்னா, ஒரு மன்னர் பரம்பரை தான் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் நண்பா, 2007 ஒருத்தர் கேஸ் போடுறாரு, யாருன்னா சுந்தர்ராஜன். ஓகேவா, சுந்தர்ராஜன்கிறவர் 2007 ஒரு கேஸ் போடுறாரு. எதுக்குன்னா அந்த கோவிலில் உள்ள நகைகள்லாம் காணாமல் போகுது, அந்த கோவிலில் உள்ள நகைகள்லாம் எப்படி திருடு போகுது. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அவர் அதாவது எதுக்கு கேஸ் போடுறாருன்னா, அந்த 6 அறைகள்லையும் இருக்கக்கூடிய அதாவது செல்வங்கள், அதாவது வைரம் வைடூரியம் தங்கம்லாம் இருக்குல்ல, அது அவ்வளத்தையும் கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு.
அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்திய தணிகை கணக்கு குழுவுக்கு இவங்க வந்து இந்த 6 ரூம்லையும் இருக்கக்கூடிய பயிரங்கள் நகைகள்லாம் எவ்வளோ இருக்கோ அதோட டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போடுறாரு. அப்படி கேஸ் நடந்துட்டு இருக்கும் போச்சுல என்ன ஆகுதுன்னா, அந்த கோவிலில் உள்ள ஒரு ஆவரணம், அதாவது ஒரு நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகை அதாவது டூப்ளிகேட், அதாவது தங்கத்தை யாரும் ஒரிஜினலாக ஒரிஜினாலிட்டியை திருடிட்டாங்க, ஓகேவா, ஒரிஜினல் நகையை திருடிட்டாங்க, டூப்ளிகேட் செஞ்சு அதில் சும்மா தங்க கலரில் என்னதோ பூசி கொண்டு கோயிலில் வச்சுருக்காங்க. அந்த டைமில் அதுவும் பக்கா எவிடன்ஸாகவே அவர் கை கிடைக்குது, ஓகேவா. அதையும் கோர்ட்டில் அதுவும் இதுவும் எல்லாம் ஒரே டைமில் கரெக்டாக நடந்தவுடனே என்னாச்சுன்னா, தீர்ப்பு வந்து சுந்தரராஜனுக்கு, அதாவது சுந்தரராஜன் பக்கம் தீர்ப்பு வந்துட்டு, ஓகேவா. அப்போ அவங்க என்ன கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட், ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து எல்லா ரூமையும் திறந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கோவில் நிர்வாகம் ப்ளஸ் மிலிட்ரி, ஓகே ஆர்மி இருக்காங்களா மிலிட்ரி, அப்புறம் ரிசர்வ் பேங்க், மூணு பேர் என்ன மூணு அதாவது எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. டீம் ஃபார்ம் பண்ணி உள்ளே போய் ஆர்கிடெக்ட்லாம் இருப்பாங்கள்ல, ஆர்கிடெக்ட்ஸு வேறு ஆர்கியாலஜிஸ்ட் எல்லோரும் போய் உள்ள ஆராய்ச்சி பண்ண போச்சுல. அதாவது நான் பிகினிங் வீடியோட பிகினிங்கில் நான் என்ன சொன்னேன்னா, 6 ரூம் இருக்குன்னு சொன்னேன், அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, உள்ள 6 ரூமில் நண்பா 8 ரூம் இருக்குது, ஓகேவா, எக்ஸ்ட்ரா 2 ரூம் இருக்குது, அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 2 ரூம் இருக்குது, அதாவது அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது அந்த 2 ரூமும் அந்த கோவிலில் சாமிக்கு டெய்லியும் பூஜை பண்ணுவாங்கள்ல பூசாரி, அந்த பூசாரிக்கு கூட தெரியாத அளவில் மர்மமாக இருக்குது. அப்போ அந்த கோவிலில் ஆர்கிடெக்ட் வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அந்த காலத்து ஆர்கிடெக்ட், அப்போ எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்திருக்குன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ரொம்ப மர்மமான முறையில் அந்த கோவிலை கட்டியிருக்காங்க, ஓகேவா. எனக்கே இந்த கண்டென்ட்டை அதாவது எடுக்க முடிஞ்சால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது, ஓகேவா. ஏன்னா நேரம் போகிறதே தெரியலை, சூப்பராக இருந்து அதை ரீட் பண்ண ரீட் பண்ண அந்த கண்டென்ட்டை எடுக்க எடுக்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தால ஒரு டோரை திறக்கிறாங்க, ஓகேவா, டோரை திறந்து பார்க்காங்க, அது வந்து கொஞ்சம் குப்பையாகவே ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக குப்பை அப்படி அப்படி கிடக்கு, ரொம்ப டேமேஜ் ஆகவே கிடக்கு. அதனால் அதை க்ளீன் பண்ணி பார்க்குறாங்க, மறுபடியும் ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இன்னொரு சின்ன கதவு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே ஃபுல்லாக நகைகள், சாமிக்கு சாத்திர நகைகள், நகைகள் வைரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கூச்சி போட்டிருக்காங்க, ஓகேவா, வேற லெவலில் இருந்திருக்குங்க. அதை திறந்த உடனே அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்குள்ளே வேற என்னெல்லாம் இருந்துனாக்கி, 3 அடியில் அதாவது 3 அடியில் சாமி சிலை இருந்திருக்கு, அதுவும் தங்கத்தில், ஓகேவா, ஆனந்த பத்மநாதர் சிலை வந்து தங்கத்தில் 3 அடியில் இருந்திருக்கு. அது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், 3 அடியில் தங்க சிலை. அப்புறம் அதுவும் என்னென்னா, சாமி படுத்திருப்பார்ல அந்த ஸ்ட்ரக்சர், ஓகேவா, ஆனந்த பத்மநாபரோட சிலை வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்து மன்னர்கள் வந்து போருக்கு பயன்படுத்தியிருப்பாங்கள்ல வெப்பன்ஸ், கத்தி அருவா, அந்த காலத்தில் உள்ளது. நம்ம இந்த படத்தில் கூட பார்த்துருப்போமே, சீமராஜா படத்தில் அது என்னது ஒன்று வீசுவாங்களா, வளவி, அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள்லாம் தங்கத்தில் இருந்திருக்கு, ஓகேவா, தங்கத்தில் இருந்திருக்கு. அதை பார்த்து எல்லோரும் ரொம்ப வியந்து போகிறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இந்த கதவையும் திறந்தாச்சு, பியும் ஏயும் பி திறக்கவே இல்லையே, பியை திறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மன்னர் குடும்பம் இருக்காங்கல்ல, அந்த கோவிலை பராமரிக்கிற அந்த மன்னர் குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பி கதவை திறக்கக்கூடாது, அதாவது இனி எந்த கதவுமே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க, ஓகேவா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அவர் சுந்தரராஜன் இருக்கார்ல, பி கதவை திறக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டு கேஸில் ஜெயிச்சு மறுபடியும் பி கதவை திறக்கிறதுக்கு முயற்சி, ரொம்ப தீவிரமாக முயற்சி நடக்குது. ஆனால் அந்த பி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உட்டன் டோர் இருக்குது, அதை அடித்து போடச்சு உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பி கதவை பார்த்தீங்கன்னா, பாம்பு இருக்குல்ல நாகம், அப்படி நாகம் பின்னி பிணைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் அப்படி இருக்குது, 2 டோர் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படி இருக்குது. அதை வந்து அவங்க திறக்கிறதுக்கு சாவி போடுற மாதிரியோ எந்த ஒரு டூல்ஸோ எக்யூப்மெண்ட்ஸோ வச்சு அதை திறக்க முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்டாக பூட்டி வச்சுருக்காங்க. மாதிரி அதை உடைக்கன்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியலை. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, சுந்தர்ராஜனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமாகுது, ஓகேவா, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமாகி இறந்தும் போயிடுறாரு. இறந்த உடனே ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஊர் மக்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிட்டு, ஓகேவா. அப்போ அவங்க எல்லோரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது பி கதவை திறக்கக்கூடாது, திறந்தால் அதுக்கு பெரிய ஆபத்து வர நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க.
அதாவது அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு முயற்சியும், அதாவது ஒரு முயற்சியிலையும் துறக்கம் இல்லை, ஒன்றுமே பண்ணமில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா முயற்சியும் தோல்வி தான். அப்போ சித்தர்கள் முனிவர்கள்ட்ட கேட்டால் ஏதாவது இதுக்கு ஏதாவது விடை கிடைக்கும் அப்படின்னு கேட்டதில்ல, சித்தர்களும் முனிவர்களும் மேக்சிமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அதாவது நாக மந்திரம் அப்படின்ட்டு ஒரு மந்திரம் உண்டு. அதாவது கருட புராணத்தில், அதாவது கருட புராணத்தில் இடம்பெற்றுள்ள நாக மந்திரம்ன்ற மந்திரம் உண்டு, அந்த மந்திரத்தை சரியாக சொன்னால் மட்டும்தான் அந்த கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, வேற சுந்தரராஜன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க, தோல்வி அடைஞ்சிட்டு சுந்தரராஜன் இறந்துட்டார். அவர் இறந்தப்பறம் தான் மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, ஓகேவா, ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ அவங்களும் ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்கன்னு சொன்னலாம் ஏற்கனவே. ஆனால் வேறு யாருமே நம்பலை, அவங்களுக்கு யாருக்குமே அதில் ஃபேத் இல்லை, அதாவது அவங்க யாருமே நம்பலை, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னன்னா 1903, அதாவது 1903 என்ன நடக்குன்னா, பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷ்லேருந்து ஒரு டீம் வந்து, பிரிட்டிஷாக இருக்காங்கல்ல அவங்க ஒரு டீமை வந்து அந்த பி கதவை துறக்க முயற்சி பண்ணதாகவும், அப்படி துறக்கும் போச்சில் அங்கே இருந்த நாகங்கள், ஓகேவா, நாகம்னா வேற நல்லா பாம்புலாம் இருக்குல்ல, பாம்புலாம் அங்கே உள்ளே போனவங்களாம் கொத்தி கொன்றதாகவும், மிச்சம் உள்ளவங்களாம் விரட்டி அடித்ததாகவும் நிறைய, அதாவது நிறைய ஆர்டிகிள்ஸ் ப்ளஸ் தகவல்கள்லாம் இருக்குது, ஓகேவா, அதை பற்றி நிறைய குறிப்புகள் ஆதாரங்கள்லாம் இருக்குது. கடைசியில் அந்த பி கதவை அவங்க திறக்கலை. அந்த பி கதவும், அதாவது ஏ கதவும் பி கதவும் திறந்து கிட்டத்தட்ட 800 வருடங்கள் ஆகிறது. ஓகேவா, கடைசி, அதாவது கடைசியான 800 வருடத்தில் அந்த ஏ கதவும் பி கதவும் திறக்கப்படலை. அது மட்டும் இல்லைன்னா, கடைசியாக ரெண்டு கதவு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம்னா, அந்த கதவுகள் வந்து 600 வருடங்களாக திறக்கப்படலை, ஓகேவா, அப்படின்ட்டு டாக்குமெண்ட், அதாவது அந்த கோவிலில் உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லை, அந்த கோவிலில் இருந்து, அதாவது கணக்கெடுத்தாங்கல்ல, அந்த நகைகள்லாம் எடுத்து, அதாவது வெளியே எடுத்து கணக்கெடுக்கிறதுக்கே 12 நாள் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா, வெளியே எடுக்கிறதுக்கே கணக்கெடுக்க கொண்டு பிறகு 12 நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதோட மதிப்பு எவ்வளோன்னா $1 trillion $1 trillion எவ்வளோ இருக்குன்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னு. நான் பாருங்கள், டைம் போகிறதே தெரியல, 12 நிமிஷம் போயிட்டு வீடியோ, என்னால் நம்பவே முடியலை. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி தகவல்கள் இன்னும் நிறைய வரும். ஃபஸ்ட் நம்ம மியூசிக்கல் வேர்ல்டு இந்த அந்த சப்ஸ்கிரைபருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த டாபிக் எடுத்து பேச சொன்னார், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை பண்ணி இன்னும் மேல் மேலும் உயர்த்தி விடுங்கள், ஓகேவா. சரி, தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.